இன்றைக்கி எப்பிசோடலை ஹீரோயினுமே அவள் ஃப்ரெண்டுகிட்ட கேள்வியாக தான் கேட்டுட்டு இருப்பா சரி நானும் அந்த பூனை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றப்போ அவன் ஃப்ரெண்டுமே ஐயோ இல்லையே அந்த பூனை அப்போவே போயிருச்சு நான் சாப்பாடு போட்டேன் சாப்பிட்டுட்டு அது அங்க இருந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா ஓ அப்படியா சரி ஓகே ஆமா அந்த பூனியோட முடி ஒன்று கூட உன்னோட ட்ரெஸ்ல இல்லையே அப்படின்றப்போ அவன் ஃப்ரெண்டுமே சொல்லுவா இல்ல நான் அதை கீழே வச்சே கிளீன் பண்ணிட்டு தான் மேல வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பா சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லிட்டு இருப்பா அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா இங்கே ஹீரோயின்மே சிரிச்சுட்டு இருப்பாங்க அங்கே கட் பண்ண இங்க ஹீரோட வீட்டுல தான் கட்டுவாங்க ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்டுமே ரொம்ப அமைதியா வீட்டுக்குள்ளே வருவான் அப்போ ஹீரோமே என்ன இவ்வளவு நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த வெளியே அப்படின்றப்போ இல்ல கொஞ்சம் வெளியே கிளைமேட் நல்லா இருந்துச்சா அதான் அப்படியே ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருப்பான் அப்ப ஹீரோமே அவன் ஃப்ரெண்ட கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் இன்டெரெக்டா தான் பேசிக்கிட்டு இருப்பான் யாரையோ ஒருத்தர் பேசுற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் ஒருத்தர் ரொம்ப நல்லாவே வேலை வைப்பான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் எல்லா விஷயத்துலயுமே கரெக்டாவே இருப்பான் ஆனா ரொம்ப போய் சொல்லுவான் மற்றவங்க கிட்ட எல்லாத்தையுமே போய் சொல்லுவான் ஆனா கிட்ட போய் சொன்னா கூட ஓகே ஆனா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுகிட்ட கிட்ட கூட அவன் போய் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொன்னவன ஹீரோட ஃப்ரெண்டுமே கொஞ்சம் யோசிப்பான் அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே சொல்லுவான் அவனுக்கு என்ன பிரச்சனையோ அதனால அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லியிருக்கான் அவனுக்கும் அவனோட சூழ்நிலைகளை பொறுத்து போய் சொல்லுவாள் அதனால தப்பு சொல்ல முடியாது அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னதெல்லாம் ஒன்றுமே சொல்லுவான் அப்போ ஹீரோமே ஓ அப்படியா சரி ஓகே ஓகே ஆமா ஹீரோயின் வேற என்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தா அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு பையனை இன்ட்ரோ கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு உடனே அதை கேட்டவனி டென்ஷன் ஆகிடும் என்னது அவன் வேற ஒரு பையனுக்கு இன்ட்ரோ கொடுக்க போறாளா ஏன் இந்த மாதிரிலாம் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு இருப்பான் அப்போ ஹீரோமே இப்போ ஏன் நீ டென்ஷன் ஆகுற இதே விஷயத்தை தான் ஹீரோ நீ என்கிட்ட சொன்னா ஆனால் நான் டென்ஷன் ஆகவே இல்லையா ஆனால் உனக்கே இவ்வளோ டென்ஷன் வருது நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டு தானே உனக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்றப்போ இல்லை நான் அவ்வளோ டென்ஷன்லாம் இல்லையே நான் நல்லா நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உன் ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருப்பான் அந்த பையன் யாரும் நான் சொல்லவே இல்லையா அதுக்குள்ளே ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற ஒரு பையனை தான் சொல்லுவான் ஏன்னா இவளுக்கு ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாள் அந்த பையனோட பேரை தான் ஹீரோமே சொல்லுவான் அதை கேட்டவன ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓ அந்த பையனா அதனால என்ன இருக்கு யாரு கூடனாலும் பேசிட்டுமே இதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீ தேவையில்லாமல் ஹீரோனோட விஷயத்துல மூக்க நுழைக்காத சரி ஓகே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க இங்க ஹீரோ என்னடா நம்ம ஏதோ ஒரு பதில் எதிர்பார்த்தோம் இவன் வேற ஏதோ ஒரு பதில சொல்லிட்டு போறானே அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் மறுநாள் கம்பெனில தான் காட்டுவாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவளை கொடுத்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுப்பா அந்த லேடிமே செக் பண்ணி பாப்பா பார்த்தா இவன் முடிச்சிருக்கிற மாதிரியே இருக்காது உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா இந்த ரிப்போர்ட்டை நீ கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்றப்போ ஹீரோயின்மே இல்லை நான் தான் அவளுக்கு உதவி பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ரிப்போர்ட்டை முடிச்சோம் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே அப்ப அந்த மேனேஜர் எடுமே சொல்லுவா உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாக்க அப்படின்னா ஏன் தேவையில்லாம மூக்க வைக்கிற உனக்கு வேலை பாக்குறது நான் ரொம்ப பிடிச்சிருக்கோ சரி ஓகே நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஃபைல்ஸ் எடுத்து அவன் முன்னாடி போடுவா இந்த இதுக்குரிய ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு நீ நாளைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஆனா ஹீரோயின் இருந்துட்டு நாளைக்கே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றப்போ சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா ஹீரோயினே அதுக்கான வேலையெல்லாம் எல்லாம் பார்ப்பா ஹீரோயின் அதாவது சொன்ன டைமுக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை ஏற்பாடு பண்ண முடியாது ஆனா ஓரளவுக்கு ஹீரோயினுமே ரெடி பண்ணிருப்பா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுநாள் வந்து அவகிட்டயுமே கொடுப்பா அந்த லேடியுமே அதை பாத்துட்டு நான் கேட்ட டேட்டா இது கிடையாது எனக்கு அக்யூரேட்டான டேட்டா வேணும் இந்த மாதிரி குத்து மதிப்பான டேட்டாலாம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு அக்யூரேட்டான டேட்டா வேணும் அப்படின்றப்போ இவளுமே அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே கேப்பா இதுக்கு மேல அவனுக்கு டைம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒரு கண்ணாடி போட்டவன் இருப்பான் இந்த டாஸ்க்கு நீ முடிச்சு கொடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்டமே கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த லேடியுமே போயிடுவா இந்த கண்ணாடி போட்டோன்னு ஃபோனில் யார்கிட்டயும் சேட் பண்ணிக்கிட்டு இருப்பான் யார்கிட்ட அப்படின்னா இவன் ஒரு ஆப் மூலமாக தான் சேட் பண்ணிட்டு இருப்பான் எந்த ஆப் அப்படின்னா அந்த ஜூனியர் இருக்காமல் அவன் கண்டுபிடிச்ச ஆப்ல தான் சேட் பண்ணிட்டு இருப்பான் அவன் ஒரு டேட்டிங் ஆப்பை தான் கண்டுபிடிச்சிருப்பான் அந்த ஆப்பில் தான் சைன்இன் பண்ணி சேட் பண்ணிட்டு இருப்பான் எல்லாத்தையுமே அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்போ அவங்களுமே கேட்பாங்க என்ன நீ ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபோனில் யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்றப்போ அவனுமே சொல்லுவான் இல்லை அந்த ஜூனியரோட ஆப்பை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதில் தான் நான் சேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கப்போ ஹீரோயினுமே அதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க அந்த இடத்துல ஹீரோயினும் இருப்பாள் ஹீரோவுமே இருப்பாங்க எல்லாருமே அதை தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க அதே இடத்துக்கு அந்த சேர்மனோட பொண்ணு இருக்காள் அவளுமே வருவா இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு பார்த்தோன்னே அவளுமே இருந்துட்டு சரி நானும் அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாக்குறேன் அந்த பொண்ணுமே அவளோட போன்ல அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்ப்பா ஒரு கிலோமீட்டருக்குள்ள இவளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆளை காட்டும் அதே போல இவளுக்கு யார காட்டிருக்கும் ஹீரோவை தான் காட்டியிருக்கும் ஹீரோவுமே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பான் அதுல இவன் வந்துட்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்திருப்பான் இவனோட பேரு தான் அந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆயிருக்கும் அப்ப அந்த பொண்ணுமே சொல்லுவா மூணுன்னு சொல்லிட்டு எனக்கு நைன்டி நைன் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுறப்போ அதை கேக்குற ஹீரோ இனிமேல் லைட்டா கொஞ்சம் காண்டாகிற மாதிரி இருக்கும் அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு தான் டேய் ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருக்கு உன்னதா சொல்லிட்டு இருக்கு அப்படின்றப்போ அப்பதான் ஹீரோமே போன் எடுத்து பார்ப்பான் ஆமா இந்த ஆப்பை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே டவுன்லோட் பண்ணிருந்தேன் இப்ப நான் அதை யூஸ் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு இருப்பான் அப்போ ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்பா அப்போ இந்த ஆப்பில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கும் இது எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க பாரு அந்த பையனுக்கு இப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்ன மாதிரிலாம் இவங்க இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே கட் பண்ண எக்ஸும் அவனோட ஒய்ஃப் தான் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஆப்பில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் சின்ன பசங்கள்லாம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ஒரு டேட்டிங் ஆப் தான் சின்ன பசங்களுமே அந்த ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அது பிரச்சனையாக இருக்கும் அதை பற்றி தான் ஒய்ஃப்ட்டே பேசிகிட்டு இருப்பான் அப்போ அவன் ஒய்ஃப்டே சொல்லுவான் ஒன்றும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ ரொம்பலாம் யோசிச்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பி மீடியா முன்னாடி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இது எங்கள் கம்பெனியோட ஃபால்ட்டு தான் இதுக்குரிய எல்லா பொறுப்பையுமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே மீடியா முன்னாடி பேசிகிட்டு இருப்பேன் இது எல்லாத்தையுமே ஹீரோயின்மே பார்த்துட்டு இருப்பாங்க அவளுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஜூனியர் பையன் சொல்கிறத கூட கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க ஹீரோவுமே அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த சேர்மனோட பொண்ணுமே அங்கே வருவா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு மாதிரி இருப்பா அப்போ அவனுமே இல்லை எனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்றப்போ இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்லைன்னா நான் அப்பாட்ட சொல்லிடுவேன் நான் சொல்றதை நீ ஆகணும் ப்ளீஸ் அவனோட லவ் ஸ்டோரியாவது சொல்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறப்போ ஹீரோவுமே சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவான் அப்போ இந்த பொண்ணுமே இல்லை நீ இங்கே வச்சுலாம் சொல்லவே கூடாது நீ தான் ஏதோ பிளேஸ் சொன்னல அங்கே போய்ட்டு உனோட லவ் ஸ்டோரியை நான் கேட்குறேன் வா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படினு மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லுவாள் ஹீரோமே சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல ஹீரோ ஹீரோயினி சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பிளேஸ்க்கு தான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இவனோட லவ் ஸ்டோரியலாம் சொல்லுவான் அதெல்லாம் கேட்டேன் அந்த பொண்ணுமே சொல்லுவா நீ ரொம்பவே லக்கி ஆனா நம்ம ரெண்டுமே சின்ன வயசுல இருந்தே பலகிறோம் ஆனா நீ ஒரு டைம் கூட இந்த சொல்லவே இல்லையே ஏன் அப்படின்னு மாதிரி எல்லாம் கேக்குறப்போ அப்ப ஹீரோமே சொல்லுவான் அந்த வயசுல இதை நான் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கல அதனாலதான் இத பத்தி யாருகிட்டயுமே நான் சொல்லவே இல்லை அதே போல நாங்க ரொம்ப இப்ப வரைக்கும் ஒன்னும் கப்பல்ஸ் எல்லாம் கிடையாது அதனாலதான் யார்கிட்டயுமே இதை பத்தி நான் இன்னும் சொல்லல அப்படின்ன மாதிரி ஹீரோமே சொல்லுவான் அப்ப இந்த பொண்ணுமே இருந்துட்டு அவன்கிட்ட கேட்பான் சரி நான் அவன்கிட்ட ஒன்னு கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது ஒருவேளை அவள் உனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ ஹீரோவே சொல்லுவான் அவள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்குமே நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இந்த பொண்ணுக்குமே ஹீரோ மேலே வந்துட்டு ஒன் சைடு லவ் இருக்கும் போல் அதனால் இந்த பொண்ணு திருப்பியுமே கேட்பாகும் ஒரு வேலை நீ வெயிட் பண்ணியுமே அவனோட லவ் அக்செப்டே பண்ணிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றப்போ ஹீரோமே நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவள் என்னோட லவ்வை எப்போ அக்செப்ட் பண்ணுறாளோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான் அதெல்லாம் கேட்குற இந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பொண்ணு ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணியிருப்பாள் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த பொண்ணோட அப்பாவே ஹீரோக்கு கால் பண்ணுவான் கால் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு டின்னர் என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவனுமே சரி ஓகே நான் வந்துடுறேன் டின்னருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான் அங்கே கட் பண்ணா இங்க ஹீரோனிய தான் கட்டுவாங்க ஹீரோயினி அவ ஃப்ரெண்டு ஓனர்னு சொல்லிட்டு மூணு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஓனர் லேடி உங்களுக்காக சூப்லாம் ரெடி எல்லாமே அதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாள் சரி ஹீரோவுமே சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்குமே மெசேஜ் போட்டு விடுவா இங்கே ஹீரோவால் வர முடியாதுல்ல அதனால் அவனுமே மெசேஜ் போட்டு விடுவா என்னால் இன்னைக்கு வர முடியாது நான் சேர்மனை மீட் பண்ண போகிறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவனுமே மெசேஜ் போட்டு விட்ருப்பான் அதோட அந்த எபிசோடு முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாய்